உங்களை விட திறமை குறைந்தவர்கள் உங்களுக்கு மேல இருந்து உங்களை வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. பெரும் படிப்பாளிகள் கூட சாதாரண வேலை பார்க்கறதையும் அதே நேரம் சுமாரான அறிவுடையவர்கள் பெரிய இடத்துல இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆனா இது ஏன்? பொதுவா நமக்கு ஒரு லாஜிக் இருக்கு என்ன அப்படின்னா, பெரும் படிப்பாளிகளும் திறமசாலிகளும் மேல இருக்கணும், கொஞ்சம் குறைவா இருக்கவங்க கீழே இருக்கணும். ஆனா அப்படிதான் நடக்குதா? இல்ல. இது ஏன்? இந்த விஷயத்த அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப ஒரு கேள்வி, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய ஸ்கூல்ல அதிகமா செலவு செஞ்சு ஏன் படிக்க வைக்கிறாங்க? நல்ல இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு தானே. ஆனா நமக்கே தெரியும், படிச்ச புத்திசாலியே இருக்கிறவங்க சின்ன சின்ன வேலைகள் பாக்குறதையும் யாரும் கண்டுகொள்ளப்படாத வேலைகள் இருக்கிறதையும் இப்பதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா படிக்கிறதுக்கும் பெரிய இடத்துல பிளேஸ் ஆகிறதுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல. ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். பெரிய காலேஜ்ல சேர்ந்துட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க படிச்ச அல்லது படிக்கிற அதே காலேஜ்ல ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி படிச்சு பாஸ் பண்ணி போன செட்ல இன்னும் பல பேர் சரியான வேலை கிடைக்காம இருக்காங்க, தங்களை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. இதுதான் உண்மை. சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல மார்க் எடுக்கிறதாலயோ அதிகமா செலவு செஞ்சு படிக்கிறதாலயோ மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியாது. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா படிச்சவன் மேலையும் படிக்காதவன் கீழேயுமா அப்படின்னா அப்படி இல்ல. அப்போ இந்த உலகம் ரொம்ப இம்பேலன்ஸா இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த இம்பேலன்ஸ் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆரம்பத்துல நாம பார்த்த கேள்விக்கான விடையும் ஒரு புதிய புரிதலை நோக்கி இப்ப நாம நகரலாம். தயாரா இருக்கீங்களா? அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நானும் கலேகன். நீங்க ஒரு நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சுக்கணும், யாரோ ஒருத்தரின் உதவி இல்லாம நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இதுதான் நிஜம். உங்க வெற்றிக்கு நீங்க தான் காரணம், ஆனாலும் மத்தவங்க பங்கு நிச்சயமா இருந்தே தீரும். உங்க வாழ்க்கைய வெற்றிகரமான வாழ்க்கையா மாத்திக்க, லாபகரமான வாழ்க்கையா மாத்திக்க ஒரு மந்திர சொல் ஒண்ணு உண்டு, அதைத்தான் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அந்த மந்திர சொல் கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு தூரம் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்க நான் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னதும் பெரிய ஆளுங்களை எனக்கு தெரியாது, பிசினஸ் மேன்ஸோட பெரிய லிங்க் இல்ல, அரசியல் பின்புலங்கள் இல்ல அப்படின்னு நீங்க பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றது சமூக உறவு, அவ்வளவுதான். உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட நீங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு லாபம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன், சோ இந்த டாபிக்கை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திடீர்னு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது, காலேஜ்ல பசங்களை சேர்த்து வர்றது, இந்த மாதிரி. அப்போ தெரியாத இடத்துக்கு போக போறமே, அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமும் ஒரு யோசனையும் வரும். அந்த நேரத்துல நமக்கு தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது டக்குன்னு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் இருக்கான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, போய் பாருங்க அப்படின்னு, என் சொந்தக்கார வீடு அங்கதான் இருக்கு, நீங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு சம்பவம் தான். ஆனா உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே இதுதான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடினமா இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல கான்டாக்ட் மூலமா இவ்வளவு ஈஸியாயிருச்சு, பாத்தீங்க இல்லையா? ஒரு மனநிம்மதி கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ உங்களை சுத்தி நீங்க சேர்த்து வச்சிருக்கிற நல்ல மனிதர்களும் கான்டாக்ட்ஸ் தான். இப்போ கான்டாக்ட்ஸ் எப்படி பெனிஃபிட்ஸா மாறுது அப்படிங்கறத பாக்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காலேஜ் படிச்சு முடிச்ச அப்புறமா ஜாபுக்கு எல்லாருமே ரெஸ்யூம் போடுவாங்க, ஆனா எல்லாருக்குமே டக்குன்னு ஜாப் கிடைக்காது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சீனியர்ஸ் கூட நல்ல கான்டாக்ட்ல இருப்பாங்க. அப்ப இந்த சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஜாபுக்கு போயிருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கம்பெனியில ஆஃபர் இருக்கு, என் ஃப்ரெண்டோட கம்பெனியில ஆஃபர் இருக்கு, அல்லது அப்ராட்ல ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்னு கொடுப்பாங்க, அதுதான் ட்ரம்ப் கார்டு. சோ இந்த கான்டாக்டுடைய அவசியத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அது எதை பத்தி அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான அதே போல ரெக்யர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கறது அந்த கேள்வி. இதுக்கு என்ன தெரியுமா பதில்? 39% பேர் 9 பேரும், 14% பேர் 3-5 பேர் தெரியும் அப்படின்னும், 53% என்ன சொன்னாங்கன்னா 1 அல்லது 2 பேர் எங்களுக்கு அந்த மாதிரி தெரியுங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எல்லா ஜாபுக்கும் பேப்பர் விளம்பரம் வருதா என்ன? நிறைய வேகன்சிஸ் கான்டாக்ட்ஸ்லயே முடிச்சுக்கிறாங்க. இது பெரிய கம்பெனிஸ் கூட நடக்குது. வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. இதே நேரத்துல பல பேர் ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு அழகா ஷிஃப்ட் ஆவாங்க, அதுவும் நல்ல சம்பளத்துல. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டே டு டே டேஸ்ல நடக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு காரணம் கான்டாக்ட்ஸ். நமக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் அதை சரியா பிளேஸ் பண்ண ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த இடம் ஒரு இடமா இல்லாம நிறைய இடமா இருக்கணும். சோ நிறைய சாய்ஸஸ் வேணும். அப்ப உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லிங்க் இருக்கணும். சோ நம்ம நாலேஜ பிளேஸ் பண்றதுக்கு நீங்க தான் சூஸ் பண்ணணும். அப்போ சூஸ் பண்றதுக்கு சாய்ஸ் வேணும். சோ இதை உங்களுக்கு கொடுக்கறதான் கான்டாக்ட்ஸ். கான்டாக்ட்ஸை கிரியேட் பண்றதுல ஒரு சூட்சம் உண்டு. அது என்ன அப்படின்னா, நாம ஒருத்தர் நல்ல கான்டாக்ட்ஸ் நினைக்கிற அதே நேரம் மத்தவங்களும் நம்மள ஒரு கான்டாக்டா கன்சிடர் பண்ணணும் இல்லையா? மியூச்சுவல் சப்போர்ட்டுக்கு பேர் தான் கான்டாக்ட்.
இல்லாட்டி அது ஹெல்ப். ஹெல்ப்போட வேலிடிட்டி ரொம்பவே கம்மி. தொடர்ந்து ஒருத்தர் உங்களுக்கு உதவிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது பேர் தான் கான்டாக்ட். அதே போலதான் நீங்களும் அவங்களுக்கு செய்யணும். சோ கான்டாக்ட் அப்படிங்கறதுனா ஒரு கன்ஃபார்ம்டு ஹெல்ப், கண்டிப்பா உறுதி செய்யப்பட்ட உதவி அப்படிங்கறது அதுக்கு அர்த்தமே. இந்த பிரச்சனை எங்க இருக்குன்னா வேர்ல இருக்கு. ப்ரீகேஜில இருந்து 12th வரைக்கும் 15 வருஷம் படிக்கிறோம். அதுக்கப்புறமா காலேஜ் ஒரு 3 வருஷம், அப்புறம் பிஜி ஒரு 2 வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு சுமாரா 20 ஆண்டுகள் நம்ம படிக்கிறோம். இந்த 20 ஆண்டுகள் வெறும் அக்வயரிங் நாலேஜ், அவ்வளவுதான். சோ அறிவை சேர்த்துக்கிறதுக்கு நாம செலவு செய்யக்கூடிய ஆயுட்காலமானது 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த 20 வருஷம் அறிவுக்காக மட்டுமே நம்ம செலவு பண்றதுதான் இங்க ஒரு ப்ராப்ளம். விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அறிவு மட்டுமே நம்மள ஒர்க்ஃபுல்லான மனிதர்களா மாத்தாது, சில ஸ்கில்ஸும் அதுக்கு வேணும், அதாவது சோசியல் ஸ்கில்ஸ். இந்த சோசியல் ஸ்கில்ஸ் மூலமா தான் நீங்க ஒரு நல்ல கான்டாக்டா மாற முடியும். நாம சொசைட்டிக்குள்ளதான் இருக்கோம், இருந்தாலும் சொசைட்டிக்கு நீங்க ஒர்த்தான பர்சன் அப்படின்னு காமிச்சீங்களா? அப்படி நீங்க காமிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கறத இங்க பெரும் பிரச்சனையே. நாம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட 20 ஆண்டுகால வாழ்க்கை, அதாவது குழந்தையில இருந்து 20 ஆண்டுகால வாழ்க்கைய நாம அறிவை சேர்க்கறதுலே செலவு பண்ணிட்டமே தவிர, சோசியல் ஸ்கில் இந்த சமுதாயத்துலதான் அந்த அறிவை கொண்டே செலுத்த போறோம். அப்போ சமுதாயத்துக்கான ஸ்கில்ஸை நம்ம வளர்க்காம விட்டோம். சொசைட்டி கூட மிங்கிளாகிறது எப்படி அப்படின்னு இந்த ஸ்கூல்ஸ் நமக்கு சொல்லி தரது இல்ல, காலேஜ் தான். இங்க நம்ம ஸ்கூல்ஸ் குறை சொல்லி ஒன்னாக போறது இல்ல, ஏன்னா கல்வி முறை அப்படித்தான் இருக்கு. இந்தியாவில மட்டுமில்ல, உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட இப்படித்தான் உண்டு. அதனாலதான் அமெரிக்கால வந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் நமக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கு. இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அறிவை மட்டுமே நம்ம மேல வந்தவங்க கிடையாது, சில ஸ்கில்ஸையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டவங்க தான் வந்திருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு மேல இருந்து உங்களை வேலை வாங்குறவங்க இந்த ஸ்கில்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்படிங்கறத உண்மை. அந்த ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் உண்டு, நேரங்கள் உண்டு. அப்படி நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் ஒவ்வொன்றா சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நினைக்கிறத தெளிவா பேசணும். 2வது லீடர்ஷிப் குவாலிட்டி. 3வது பாடி லாங்குவேஜ். 4வது டயலாக் ஸ்கில். 5வது பப்ளிக் ஸ்பீக்கிங். 6வது ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா சேல்ஸ் ஸ்கில். இதுதான் ரொம்ப அவசியம். அப்போ இந்த எல்லா ஸ்கில்ஸுக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா அடிப்படையில் பேசுறதுதான். ஸ்கூல் நம்ம எங்க பேச விடுது? உங்க 20 ஆண்டுகால கல்வி வாழ்க்கையே கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், அதுல நீங்க அதிகமா பேசுனீங்களா அல்லது கவனிச்சீங்களா அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரியும். பேசாத பேசுனா போர்டில் பேர்களை வெய்யி, வாய் மேல வரல வெய்யி, அமைதியாயிரு, இப்படின்னு தான் அதிகபட்ச கல்வி வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. ஸோ டைலாக் ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா பேசுவதன் மூலமா தான் அதை வளர்த்துக்க முடியும். குரூப் டிஸ்கஷன்ல ஒருத்தர் முன்கோவியா இருப்பாங்க, ஒருத்தர் சொல்ல வர பாயிண்ட ரொம்ப நேரம் இழுத்து வளவளன்னு பேசிதான் கடைசியா வந்து முடிப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா இதை நம்ம அனுபவபூர்வமா தான் கத்துக்க முடியும். ஆனா இது ஸ்கூல் என்ன பண்ணுதுன்னா வெறும் 5 மார்க் க்வெஸ்சன் தான் கேட்டுறாங்க. ரைட் அ டயலாக் பிட்வீன் எ டாக்டர் அண்ட் பேஷண்ட் அப்படின்றாங்க. டாக்டர்கிட்ட பேசுறது யாரு, குழந்தையா இல்ல பேரண்ட்ஸா? என்னைக்காவது டாக்டர் கிட்ட குழந்தைய பேச விட்டுருக்கிறமா? ஒண்ணுமே இல்ல, எல்லாமே ஒரு கற்பனையிலே நடக்குது. சோ இதுதான் இங்க தப்புன்னு நான் சொல்றேன். அடுத்தது பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். இது என்னன்னா ஒரு பெரும் கூட்டத்தில் நின்று 10 பேருக்கு முன்னாடி மைக்கு பிடிச்சி பேசணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்துல, வீடுகளில், விசேஷங்கள்ல, சொந்தக்காரங்க முன்னாடி, ஆஃபீஸ்ல 10 பேருக்கு முன்னாடி கூட நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கூட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் தான். ஸோ இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எப்போவாது கிடைச்சது அப்படின்னா அதை கண்டிப்பா பயன்படுத்திங்க. இது மாதிரியான விஷயங்கள் ஸ்கூல்ல எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா ஆரல் ஓரல் செமினார் அப்படின்னு சொல்லி பேரளவில் நடக்குது. இது ரொம்ப ஒரு மெக்கானிக்கலான விஷயமா மாறிடுச்சோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜ்ங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல லாஸ்ட் இயர் போனதுக்கு அப்புறமா இன்டர்வியூ வர போறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு 1 hour செஷன்ல சொல்லி தரக்கூடிய விஷயமா இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறது மாறிடுச்சு. அடுத்தது சேல்ஸ் ஸ்கில். இதுதான் பல பேர்கிட்ட இல்லாத ஆனா ரொம்பவே மிக மிக முக்கியமான ஒரு ஸ்கில் தான். சேல் அப்படின்னா நீங்க உடனே பொருளை தான் விற்கணுமா அப்படின்னு அவசியம் இல்ல, உங்க அறிவு கூட நீங்க செல் பண்ணலாம், உங்க யோசனை நீங்க செல் பண்ணணும், உங்க திறமையை நீங்க செல் பண்ணணும். இது எல்லாம் தான் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். 20 வருஷம் 25 வருஷம் படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆனா கூட இப்ப நான் சொன்ன இந்த ஸ்கில்ஸ் மூலமா தான் உங்களை நீங்க நிரூபிச்சுக்க முடியும், சரிதானே? ஆக உங்க குழந்தைகளும் இந்த மாதிரி ஸ்கில்ஸை கத்துக்கணும், அவங்களும் வெற்றியாளராக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் சிலது உண்டு. அது என்னென்ன அப்படின்னா உங்க குழந்தைகள் பக்கத்து வீட்டுல விளையாட போனா விடுங்க, தனியாவே அவங்க சுச்சுவேஷனை அவங்களே ஹேண்டில் பண்ணட்டும். ஒரு பொருளை எப்படி பார்கெயின் பண்ணி வாங்குறது அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க. சாரி கேட்கக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மற்றவங்க பேசும்போது கவனிங்க, நீங்க முடிஞ்ச வரைக்கும் பல இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. உலகத்தை குழந்தைகள் அப்சர்வ் பண்ணட்டும், நீங்க நினைக்கிறத விட குழந்தைகள் வேகமா கத்துக்குவாங்க. சோ முடிவா நான் சொன்ன விஷயத்த மீண்டும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைகளோட சோசியல் ஸ்கில் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அதை வளர்க்கறதுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க, அதை விட்டுறாதீங்க. இவ்வளவுதான் யோசனை என்ன கிடையாது, எனக்கு தெரிஞ்ச சிலது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் சோசியல் ஸ்கில்ல வளர்க்கறதுக்கு நான் சொன்ன இல்லையா 6 ஸ்கில்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. அதை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ
அதற்கான வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு உண்டாக்கி கொடுங்க. அப்புறம் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இல்ல, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்ல வர. கல்விக்கூடங்கள்ல அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுங்க. இதை தாண்டி பல விஷயங்களோ இந்த சோசியல் ஸ்கில்ஸையோ கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் அங்க இல்ல, அதுக்கு டைமும் அங்க இல்ல அப்படிங்கறதுதான் ரியாலிட்டி வேர்ல்டு முழுக்கவே. நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுல கலந்து பேசுங்க. பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இது ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பறேன். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் நான் ஏகன். நன்றி, வணக்கம்.